ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுக்லவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பத்திரப்பதிவுத்துறையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது வழிகாட்டி மதிப்புக்கான பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிலீஸ் பண்ண பட்டியலில் பார்த்தீங்கன்னா, இப்போ கருத்து பெறதுக்காக ஒரு 15 நாள் வந்து அவகாசம் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா, வழிகாட்டி மதிப்போட சதவீதத்தை வந்து இப்போ உயர்த்தியிருக்காங்க. சில பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வழிகாட்டி மதிப்பை குறைச்சிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு செய்தி வெளியீடாகவே வந்து வெளியிட்டிருக்காங்க. பத்திரப்பதிவுத்துறையின் சார்பில் வழிகாட்டி மதிப்பு வரைவு பட்டியல் வெளியீடு, பொதுமக்கள் கருத்து பெற 15 நாள் அவகாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா June 11 நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக பத்திரப்பதிவுத்துறை சார்பில் புதிய திருத்தப்பட்ட வழிகாட்டி மதிப்பு வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. June 10 அன்று இந்த புதிய வழிகாட்டி மதிப்பு வரைவு பட்டியல் மீது பொதுமக்கள் கருத்து சொல்ல 15 நாள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் கருத்துக்களுக்கு பிறகு இறுதி பட்டியல் வெளியாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிறது போன வருஷம், அதாவது 2023 ஏப்ரல் 1 வந்து ஒரு வழிகாட்டி மதிப்பு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் நிறைய இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதுமே பெரும்பாலும் பேசப்பட்டது. ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது கருத்துக்கள் வந்து பொதுமக்களிடமே பெறப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த வரவை பட்டியல் வந்து 10 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்புகள் கடந்த 2012 சீரமைக்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2012 இது வந்து சீரமைச்சாங்க. அதில் சில குளறுபடிகள் ஏற்பட்டதாக புகார்கள் எழுந்த காரணத்தினால் கடந்த 2017 வழிகாட்டி மதிப்புகளில் ஒரே அடியாக 33% குறைக்கப்பட்டது. 2017 பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வழிகாட்டி மதிப்பு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒரே அடியாக ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா 33% வந்து குறைச்சிருந்தாங்க. இந்த விவகாரத்தில் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் பேசிய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், 1/4/2012 அன்று உயர்த்தப்பட்ட நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு 9/6/2017 அன்று முதல் ஒரே சீராக 33% குறைக்கப்பட்டது. மேலும் விற்பனை, நன்கொடை, பரிமாற்றம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அல்லாத ஏற்பாடு ஆவணங்களுக்கான பதிவு கட்டணம் 1%-4% உயர்த்தப்பட்டது. அதாவது ஒரே குடும்பத்தில் இந்த மாதிரியெல்லாம் நன்கொடையாக இருக்கட்டும், விற்பனையாக இருக்கட்டும், பரிமாற்றம் இந்த மாதிரியெல்லாம், ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆவணங்களுக்கான பதிவு கட்டணம் பார்த்தீங்கன்னா 1%-4% வந்து ஒரே அடியாக உயர்த்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சந்தை மதிப்பிற்கு ஏற்ப வழிகாட்டி மதிப்பை உயர்த்தவும், பதிவு கட்டணத்தை குறைக்கவும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து தொடர்ந்து கோரிக்கைகள் வந்த வண்ணம் உள்ளது. இந்த கோரிக்கைகளை ஏற்று வழிகாட்டி மதிப்பில் திருத்தத்தை பரிந்துரைக்க ஒரு குழு அரசு அமைத்துள்ளது. ஸோ இது நான் ஆல்ரெடியே சொன்னது தான். ஸோ பல்வேறு தரப்பினரிடமிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகள்லாம் வந்த மன்னமாகவே இருந்தது. வழிகாட்டி மதிப்பை உயர்த்தணும், பதிவு கட்டணத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குழு நில அளவை எண் வாரியாக திருத்தம் மேற்கொள்ள கால அவகாசம் தேவைப்படும். ஆகவே வெளிச்சந்தையில் சொத்துக்களின் மதிப்பு கணிசமாக அதிகரித்துள்ளதால் இக்குழுவின் அறிக்கை பெறும் வரை வழிகாட்டி மதிப்பு 8/6/2017 வரை கடைபிடிக்கப்பட்ட வந்த வழிகாட்டி மதிப்பிற்கு ஈடாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. நிலம் வாங்குபவர்களின் சுமையை குறைக்க புதிய கட்டணத்தை 4%-2% குறைக்கவும் அரசு முடிவு செய்துள்ளது. அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், குடும்ப உறுப்பினர்கள் அல்லாதது இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட பதிவு கட்டணம் பார்த்திங்கன்னா 4% இருந்தது, அதை வந்து 2% வந்து அரசு வந்து குறைக்க முடிவு செஞ்சாங்க. நீ சொத்து, விற்பனை, நன்கொடை, பரிமாற்றம் ஆகிய ஆவணங்களுக்கு 8/6/2017 வரை கடைபிடிக்கப்பட்டு வந்த வழிகாட்டி மதிப்பில் 5% முத்திரை தேர்வு, 2% சொத்து மாற்று வரி மற்றும் 2% பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 9% அந்த மாதிரி வரும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அல்லாத ஏற்பாடு ஆவணத்திற்கு 7% முத்திரை தேர்வு, 2% பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த நடவடிக்கைகள் எளிய நடுத்தர மக்களுக்கு, குறிப்பாக வங்கி கடன் மூலம் வீடு வாங்குவோருக்கு பெரிதும் பயனளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வழிகாட்டி மதிப்பில் 5% முத்திரை தேர்வாக இருந்தது, 2% சொத்து மாற்று வரியாக இருந்தது, அது போக 2% பதிவு கட்டணம் இந்த மாதிரி இருந்தது. குடும்ப உறுப்பினர் அல்லாதவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 7% முத்திரை தேர்வு, 2% பதவி கட்டணம் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்களுக்கு, அதாவது குறிப்பாக வங்கிகள் மூலமாக வந்து லோன் வாங்கி ஸோ இந்த மாதிரி வீடு வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தமிழக அரசின் பத்திரத்துறை கடந்த 2023 April 1 வெளியிட்ட நிலத்திற்கான வழிகாட்டி மதிப்பின் அடிப்படையில் பத்திரப்பதிவு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது ஆல்ரெடி சொன்னதை நான் போன வருஷம் April 1 வந்து ஒரு வழிகாட்டி மதிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த வழிகாட்டி மதிப்பு படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. தமிழகத்தில் 9 பதிவுத்துறை மண்டலங்கள், 50 பதிவு மாவட்டங்கள், 571 சார்பதிவார அலுவலகங்கள் உள்ளன. பத்திரப்பதிவு செய்யப்படும் வழிகாட்டி மதிப்பீட்டில் கிரயம் பெறுவதற்கு 7% முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் 2% நிர்வாக கட்டணம் என 9% கட்டணத்தை பொதுமக்கள் செலுத்தி வருகின்றன. இந்த நிலையில் இந்த வழிகாட்டி மதிப்பில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாக அரசுக்கு புகார் வந்தன. அதாவது இப்போது 2023 வந்ததுமே சில முரண்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2000
12 வந்ததுமே ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2023 வந்ததும் பிரச்சனை இருக்குங்காங்க. ஒரே தெருவில் இருக்கும் இடங்களுக்கு வெவ்வேறு வழிகாட்டி மதிப்புகள் இருப்பதாக புகார் எழுந்தது. அதாவது ஒரே தெருவில் இருக்கிறது ஆனால் வெவ்வேறு வழிகாட்டி மதிப்பு. நீங்கள் ஒரு இடம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு செண்டு, ஒரு ஹெக்டாரு, ஒரு ஏக்கரு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு செண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நிலத்துக்காரன் அவனும் 50,000 ரூபாய்க்கு தான் விற்கணும். ஸோ அவன் வந்து 2 லட்சம் 3 லட்சத்துக்கு விற்கிறான் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வழிகாட்டி மதிப்புகள் அப்படிங்கிறது ஸோ அங்கே வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு புகாரவே எழுந்துட்டுருக்கு. அந்த இடத்துக்கு அந்த ஏரியாவில் ஒரு தெரு இருக்குன்னா அந்த இடத்துக்கு இவ்வளோ தான் போகணும் அப்படின்னு ஒரு மதிப்பு இருக்கும். ஸோ அதுதான் அந்த வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிறது. அதுவே வந்து தப்பாக வந்து விற்கிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இது பிரச்சனையாகவே இருக்குது. எனவே இந்த வழிகாட்டி மதிப்பில் உள்ள குறைகளை மாவட்ட அளவில் ஆட்சியர் தலைமையில் துணைக்குழு அமைக்கப்பட்டது. அதாவது இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வழிகாட்டி மதிப்பில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறதுக்காக மாவட்ட அளவில் பார்த்திங்கன்னா ஆட்சியர் தலைமையில் துணைக்குழு அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த குழுவில் பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு, வருவாயாக இருக்கட்டும், உள்ளாட்சி உள்ளிட்ட துறைகளின் அலுவலர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த குழுவினர் வழிகாட்டு மதிப்புகளை தெருக்கள் வாரியாகவும் சர்வேயின் வாரியாகவும் விரிவாக ஆய்வு செய்து முரண்பாடுகளை கலைத்து உள்ளனர். ஸோ அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பத்திரப்பதிவாக இருக்கட்டும், வருவாய், உள்ளாட்சி, துறை இதில் இருக்கக்கூடிய எல்லா அலுவலர்களும் சேர்ந்து இந்த குழுவை வழிகாட்டி மதிப்புகளை தெரு வாரியாகவும் சர்வேயின் வாரியாகவும் வந்து ஸோ ஆய்வு செஞ்சு இப்போது வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, தற்போது திருத்தப்பட்ட இந்த வரைவு வழிகாட்டி மதிப்பு பட்டியல் பத்திரப்பதிவுத்துறையின் இணையதளமான https://tnreginet.gov.in அந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தெரு பெயர் அல்லது புலையின் பிரிவில் 14 மண்டலத்தில் எந்த மண்டலம் என்பதை குறிப்பிட்டு அதில் சார்பதிவாளர் அலுவலகம் மற்றும் கிராமம் தெருவை குறிப்பிட்டால் திருத்தப்பட்ட வழிகாட்டி மதிப்பு எவ்வளவு என்பது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய பார்த்துருப்போம், ரெஜினெட் வெப்சைட்டில் போனோம் அப்படிங்கிற பட்சத்துலேயே அதில் தெருப்பெயர் வாரியாவோ புலையின் வாரியாவோ இதையெல்லாம் வச்சு நம்ம பார்த்திங்கன்னா வழிகாட்டி மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா இந்த திருத்தப்பட்ட வரைவு பட்டியலை காணும் பொதுமக்கள் அதில் தவறுகள் உள்ளதாகவோ அல்லது ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினாலோ தாராளமாக கருத்து சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸோ எனக்கு வந்து வழிகாட்டி மதிப்பு என் இடத்துக்கு இந்த மாதிரி தப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து ஏதாவது தெரிஞ்சதுன்னா ஆட்சேபனை இல்லாமல் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் ஏதாவது இதில் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக பார்த்திங்கன்னா அடுத்த 15 நாட்களுக்கு கால அவகாசம் அளிச்சிருக்காங்க. பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கலெக்டர் தலைமையிலான துணைக்குழுவிடம் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். ஸோ அதாவது ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்தந்த மாவட்டங்களில் ஒரு குழு அமைச்சிருக்காங்கல்ல கலெக்டர் தலைமையிலான துணைக்குழுவிடம் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுமக்களின் கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் வரைவு பட்டியல் திருத்தம் செய்யப்படும். நீங்கள் கொண்டு போய் கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வழிகாட்டி மதிப்பில் சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பின்னர் இறுதி வழிகாட்டி மதிப்பட்டியல் வெளியிடப்படும். அதுக்கப்புறம் தான் ஃபைனல் பண்ணி அனுப்புவோம், அந்த வெப்சைட்டில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அரசின் ஒப்புதலுக்கு பின்னர் இந்த புதிய திருத்தப்பட்ட வழிகாட்டி மதிப்பு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த வரைவு வழிகாட்டி மதிப்பு பட்டியல் கிராமப்புறங்களில் எந்த ஒரு மாற்றம் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது கிராமப்புறத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அதுலேயும் இருக்குது கிராமப்புறத்துலேயும். ஆனால் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள முரண்பாடுகள் களையப்பட்டிருக்கிறது, எனவே கிராமங்களில் உள்ளவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. நகரங்களில் தான் வழிகாட்டி மதிப்பு மாறியிருக்கும், அவங்களாம் மாறியிருக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால் சில இடங்களில் மட்டும் அதிகபட்சமாக 10% அளவுக்கு வழிகாட்டி மதிப்பு உயர்ந்திருக்கு. அதுபோக பார்த்திங்கன்னா சில இடங்களில் 10% அளவுக்கு வழிகாட்டி மதிப்பு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு தெருவிற்கு ஒரு மதிப்பு என்கிற வகையில் வழிகாட்டி மதிப்பு மாற்றப்பட்டிருக்கிறது. ஸோ உங்களோட தெருவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வழிகாட்டி மதிப்பு செக் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெஜினெட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழிகாட்டி மதிப்பு சம்மந்தமான இந்த வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்டேட்டாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.